எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சிம்பிளி தமிழன். இந்த வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அடோப் ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணி எப்படி ஒரு HD கிளாரிட்டி வீடியோ எக்ஸ்போர்ட் பண்றதுதான் பார்க்க போறோம். அதாவது யூடியூப்ல யூஸ் பண்ற HD கிளாரிட்டி வீடியோஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அடோப் ப்ரீமியர் ப்ரோ வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் கிடையாது, ஆனா அது வந்து ஒரு பெஸ்ட் எடிட்டிங் சாஃப்ட்வேர். இப்போ நீங்க வந்து இதுல சவுண்ட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். பட் இதை வந்து இன்னொரு டியூட்டோரியல்ல சொல்லிருக்கேன், அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் பார்க்க போறதெல்லாம் எப்படி ஒரு HD கிளாரிட்டி வீடியோ எக்ஸ்போர்ட் பண்றது. ஒரு வீடியோவை ரெடி பண்ணதுக்கு அப்புறம் அந்த வீடியோ வந்து சீக்வன்ஸ் போயிட்டு ரெண்டர் த என்டையர் ஒர்க் ஏரியா இப்படி பண்ணீங்கன்னா உங்க வீடியோ வந்து அதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்க வீடியோ வந்து எப்படி பிளே ஆகுது, கரெக்டா பிளே ஆகுதான்னு. எடிட்டிங் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஃபைல் போயிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னா மீடியான்னு ஒரு இது இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா நீங்க இந்த இடத்துல வச்ச உடனே இந்த இடத்துல ஒரு எல்லோ கலர் மார்க் ஒன்று காட்டும். இந்த மார்க் காட்டினதுக்கு அப்புறம் உங்களோட வீடியோல எக்ஸ்போர்ட் போய் மீடியா போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேப் ஓபன் ஆகும். இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா ரெண்டர் ஆகும். இல்ல ரெண்டர் பண்ண வேணாம்னா விட்டுலாம், இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா ரெண்டர் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபார்மெட்னு இருக்கும், அதுல போயிட்டு H.264 ப்ளூரே இல்ல H.264 கிளிக் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல வந்து அது வந்துடும் H.264. அது தொடர்ந்து ப்ரீ செட் எல்லாம் மாறும். ப்ரீ செட் நம்ம என்ன வைக்கணும்னா கீழே போய் பாருங்க, நல்லா கீழே போனீங்கன்னா யூடியூப்னு ஒண்ணு இருக்கும். YouTube 1860p 23.976 இருக்கும். ஆனா நான் எப்பயுமே யூஸ் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா HD 720p தான் யூஸ் பண்ணுவேன். ஆனா 23.976 மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். இப்போ நீங்க இந்த இடத்துல ப்ரீசெட்ல போய் பாத்தீங்கன்னா உங்களோட யூடியூப் வீடியோ வந்து யூடியூப் ஃபார்மெட்ல இருக்கும். இப்போ நீங்க இந்த இடத்துல நிறைய பேர் அட்ஜஸ்ட் பண்ணாங்க இந்த வீடியோஸ் கீழே பாத்தீங்கன்னா இந்த பிட் ரேட் என்கோடிங் அதெல்லாம் வந்து மாத்துவாங்க. பிட் ரேட்டு டார்கெட் ரேட்லாம் மாத்துவ
வியூ கிடையாது. ஸோ நீங்க வந்து அதெல்லாம் எதுவுமே மாட்டக்கூடாது. அது எப்பயுமே யூடியூப் 720p தான் இருக்கணும். இதை போயிட்டு யூடியூப் 720p 23 இருக்கும், அது கிளிக் பண்ண உடனே இப்ப இருந்துடும். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ரெண்டர் குவாலிட்டி இதையும் நீங்க யூஸ் பண்ண கூடாது. இது யூஸ் பண்ணாலும் இது வந்து கஸ்டம்னு மாறிடும். இப்ப நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா எக்ஸ்போர்ட். எக்ஸ்போர்ட்னு கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி லோட் ஆகும். நிறைய பேர் வந்து கியூ யூஸ் பண்ணாங்க. பட் கியூ யூஸ் பண்ணா இன்னும் கொஞ்சம் டேட்டா அதிகமாகும்னு நினைக்கிறேன். பட் அந்த மாதிரி எல்லாம் ஆகாது. நீங்க வந்து என்கோடிங் எக்ஸ்போர்ட்டே யூஸ் பண்ணலாம். இது பாத்தீங்கன்னா என்கோட் ஆகுது, டைம் வந்து இருக்கும். நீங்க எவ்வளவு எடிட் பண்ணிருக்கீங்களோ அதை போட்டு உங்களோட டைம் இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு.